மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நேற்று விரிவானம் பார்த்தோம் விரிவானத்தில் வீட்டிற்கு ஒரு புத்தக அப்படின்ற தலைப்புல பார்த்தோம் இது வந்து அறிஞர் அண்ணாவினுடைய வானொலி உரை அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் ஒரு நாட்டினுடைய நிலையை எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னா அங்க வாழக்கூடிய மக்களினுடைய மனவளத்தை வச்சு தான் என்ன பண்றாங்க ஒரு நாட்டை மற்ற உலகங்கள் மதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ஒரு நாட்டினுடைய நிலை உயரணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு வீட்டு நிலை மாறணும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம் அறிவில் சிறந்தவர்களாகவும் நூல்கள் நிறைய கற்க கூடியவர்களாக இருக்கணும் அப்ப கண்டிப்பா வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படி பண்ணோம் அப்படின்னா நாட்டுக்கு ஒரு நல்ல நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா நம்ம வீடுகளில் நிறைய அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறோமே தவிர ஆனா ஒரு வீட்டை அலங்கரிக்க கூட அலங்கரிக்க கூடிய நம்மளுடைய மனவளத்தை பெருக்கக்கூடிய ஒரு நூல்களை நாம வாங்கி வைக்கிறது கிடையாது இந்த பழக்கத்தை நாம வச்சுக்கணும் வீட்டில் என்ன பண்றோம் நிறைய மேஜை நார்காலி பீரோக்கள் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா ஆனா எங்கேயுமே நாம புத்தகங்கள் வாங்கி வைக்கிறது இல்லை வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வீட்டில் இப்ப விசேஷங்கள்லாம் ஏதாவது நடந்ததுன்னா என்ன பண்ணுவோம் வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்போம் ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுப்போம் அப்படி கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாருனா புத்தகங்களா இருக்கணும் அப்படி புத்தகங்களாக கொடுக்கும் போது அவங்களுடைய நம்மளுடைய ஞாபகமா அவங்க அந்த புத்தகத்தை அடுக்கி வச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பா ஒரு சிறிய புத்தக சாலையை அமைச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ பிறந்த நாள் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய நண்பனுக்கு பிறந்த நாள் அப்படின்னா என்ன பண்றோம் அவங்களுக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படி வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஒரு நூலகமாக இருந்தது அதாவது சாரி ஒரு நூல்களாக இருந்தது அப்படின்னா அந்த நூல்கள்ல உங்களோட பெயரை எழுதி எந்த ஆண்டு நீங்க குடுத்தீங்க அப்படிங்கிறதும் அப்படின்னா உங்களோட நினைவு மாறாம எப்பவுமே உங்களோட ஞாபகத்திலேயே அவங்க இருப்பாங்க அதனால நாம என்ன பண்ணலாம் நம்மளோட என்று நிறைய பேருக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கும் போது புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம் ஒவ்வொரு வீட்லயும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா பூகோள சரிதை ஏடுகள் அதாவது மேப் இருக்கணும் அப்படின்னு சொல்றார் நமக்கு வந்து உலகை காட்டுவதற்கு வழிகாட்டுவதற்கு எது தேவை இந்த பூகோள சரிதை ஏடுகள் நமக்கு தேவை அதே போல வேற என்ன இருக்கணுமா ஒவ்வொரு வீட்லையும் திருக்குறள் இருக்கணுமா இவர் ஏன் திருக்குறள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாருனா நாம ஒரு மனிதன் எப்படி வாழணும் வாழக்கூடாது அப்படின்ற எடுத்துக்காட்டுக்காக இந்த திருக்குறள் இருக்கு கல்வியை பத்தி ஒழுக்கத்தை பத்தி இல்லையா எப்படி பொருளெல்லாம் ஈட்டணும் எப்படி பொருளை செலவழிக்கணும் அதே போல நல்ல நண்பன் எப்படிப்பட்டவன் ஒரு நாட்டை எப்படியெல்லாம் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல ஒன்னே முகால் அடியில கூறப்படாத கருத்துக்களே இல்லை அதனால கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் திருக்குறள் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரியா அப்போ நம்மளோட தமிழகத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா சங்க இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பாட்டு எட்டு இந்த நூல்கள் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும் சரியா சங்க இலக்கியங்கள் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும் அதே போல் இந்த சங்க இலக்கியங்கள் மட்டும் இல்ல நாமலாம் இன்னைக்கு வீட்டில் இருந்தபடியே படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் என்ன அறிவியல் வளர்ச்சி தான் அப்போ இந்த அறிவியல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய புத்தகங்களும் இருக்கணும் இது மட்டும் இல்லாம நம்ம சுதந்திரமாக இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எத்தனையோ பேருடைய உயிரிழப்பு போராட்டங்கள்லாம் இருக்கு அதாவது நம்மளுடைய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நாட்டுக்காக போராடிய அந்த வீர தலைவர்களுடைய புத்தகங்கள் நமக்கு இருக்கணும் அதே போல மக்களினுடைய அறியாமையை பெரும் தலைவர்களுடைய புத்தகங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும் இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வரலாறு குறிப்புகளும் நம்மளோட வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறாரு இந்த அடிப்படையில் நாம் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அமைச்சோம் அப்படின்னா நாட்டினுடைய நிலை உயரும் கண்டிப்பாக வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை நமக்கு தேவை அதனால் மாணவ செல்வங்களே இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல இனி நீங்கள் புத்தகங்களை வாங்கி அதை படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதை படித்தோம் அப்படின்னா நம்மளோட மனநிலை அமைதியாகும் அது மட்டும் இல்லாமல் சங்க நம்மளோட மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள் பற்றிய வரலாறுலாம் நமக்கு தெரியும் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சையில இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகம் தான் இது பாத்தீங்கன்னா மராட்டியர் காலத்துல கட்டப்பட்டது இங்க இந்திய மொழிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள்லாம் இங்க பாதுகாக்கப்படுகின்றன அதே போல் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிக உள்ள நூலகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம்தான் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை எழும்பூர்ல இருக்கு சென்னையில் எழும்பூர்ல இருக்கு இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்ற பெருமைக்குரிய நூலகம் எதுன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நடுவன் நூலகம் அதே போல் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டுல தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பெரிய நூலகமாகும் உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கக்கூடியது எது அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இப்போ இது மாதிரி நூலகங்கள் பற்றிய தகவல் உங்களுக்கு இரு தெரிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் சேகரித்து வைங்க அதனுடைய பெருமையெல்லாம் நினைச்சு நாம என்ன பண்ணலாம் வகுப்புல கலந்துரையாடலாம் ஒண்ணு கனிமர லைப்ரரி சென்னை அருங்காட்சியத்துக்குள்ள இருக்க இந்த லைப்ரரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் வராங்க அஞ்சு லட்சத்திற்கும் அதிகமானவங்க நிரந்தர வாசகர்களா இருக்கிறாங்க இவ்வளவு படிப்பாளிகள் இந்த லைவ்க்கு வராங்கன்னா நிச்சயம் இந்த இடம் ஸ்பெஷல் தானே கன்னிமாரா நூலகம் உருவான விதமே சுவாரஸ்யமான விஷயம் தான் இங்கிலாந்தின் ஹெய்லிபொரி கல்லூரியில தேவைக்கு அதிகமான புத்தகங்கள் இருந்ததால அந்த புத்தகம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு சென்னை அருங்காட்சியத்துல வைக்கப்பட்டுச்சு அப்படி கொண்டு வரப்பட்ட புத்தகங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த இடத்திலேயே தொடங்கி கிடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல பாபி ராபர்ட் பார்க் கன்னிமாரா பிரபு அவர்களுக்கு இயல்பாகவே வாசிப்புல அதிக ஆர்வம் இருந்ததால புத்தகங்கள் இப்படி வீணா துவங்கி வச்சாரு பிறகு மெட்ராஸ் ஆளுநரான சார் ஆர்தர் ஹாவ்லாக் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல இப்படி ஒரு நூலகம் அமைய காரணமாக இருந்த பாபி ராபர்ட் பார் கன்னிமாரா பிரபுவின் பெயரை சுருக்கி கன்னிமாரான்னு வச்சாரு இந்திய அரசின் பப்ளிக் லைப்ரரி ஆக்ட் நைன்டீன் பிப்டி போர் சட்டத்தின்படி இந்தியாவில் அனைத்து நாளிதழ்கள் பத்திரிகைகள் புத்தகங்கள் எதுவானாலும் அவற்றின் ஒரு பிரதிய வெளியிட்ட பதிப்பாளர்கள் கண்ணிமாற நூலகத்திற்கு கட்டாயம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் தற்போது எல்லா துறை புத்தகங்களையும் நாம இங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம்னு பல மொழிகள்ல வெளியாகும் சுமார் நூத்தி அறுபது நாளிதழ்களும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பருவ இதழ்களும் இந்த நூலகத்திற்கு வந்து சேருது இது மட்டும் இல்லாம ஐந்து ஆண்டுகள் வரையிலான நாளிதழ்களை மாதவாரியா பிரித்து வைத்து பாதுகாத்து வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கன்னிமாறா நூலகத்தின் அஞ்சல் வெளியிடப்பட்ட தேவிமுறை தீபாவளி பொங்கல் தமிழ் புத்தாண்டு கிறிஸ்துமஸ் நாட்கள் தவிர மீது எல்லா நாட்களும் கன்னிமார லைப்ரரி வாசகர்களுக்காக திறந்தே இருக்கும் டைம் இருக்கும் போது சும்மா போய் வாங்க அடிக்கிற ஆர்வம் இல்லனா கூட தன்னால வந்துடும் என்ன மாணவர்களே வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற அறிஞர் அண்ணாவினுடைய என்ன பார்த்தோம் வானொலி உரையை கேட்டோம் அதனால் அதுக்கடுத்து நாம் இப்போ ஒரு காணொலி காட்சிகள் பார்த்தோம் இல்லையா கன்னிமாரா நூலகம் அப்படின்ற நூலகத்தினுடைய அமைப்புகள்லாம் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணுங்க சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த கன்னிமாரா நூலகத்தை போய் பார்த்துட்டு வாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிக பழமையான நூலகம் நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த நூலகத்துக்கும் நீங்க போயிட்டு வாங்க ஏன்னா நம்மட இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் அங்கு பாதுகாக்கப்படுது சரியா அதனால அந்த நூலகத்துக்கு நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க இனி உங்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி திருமண விழாக்கள் அதாவது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய எந்த விசேஷங்களாக இருந்தாலும் சரி உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி என்ன பண்ணுங்க வரக்கூடிய விருந்தினர்களுக்கு சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி உங்களுடைய நினைவு பரிசாக அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அந்த புத்தகத்தை அவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க நிறைய நூல்கள் படிக்கக்கூடிய பழக்கமும் அவங்களுக்கு வளரும் அவங்க மட்டும் இல்லை நீங்களும் என்ன பண்ணுங்க நிறைய புத்தகங்களை வாங்கி படிச்சு உங்களோட அறிவை வளர்த்துக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்